பத்தல. என்னடா கட்டத்து ஒரு ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்ல. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு இன்னைக்கு முடிவு பண்றா. இந்த கை புள்ளையா அந்த கட்ட துறையான்னு எல்லா வண்டிய அமுக்கிட ஆரண. ஐயோ கை புள்ள அருவாலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. என்ன கோடுது இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தா இருக்கணும். சரி என்ன விஷயமா இங்க வந்த? என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆள் அங்க வருவான் சொல்லி விடு. சரி தல. அடிச்சது எவன்டா? என்ன டாவா பிச்சுடு டாய் கட்ட தோற. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் ஆளை அடிச்சு பாரு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். வேணா வேணா, வலிக்குது, அழுதுருவேன், அடி கொஞ்சம் பேசலாம். ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குற, அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்து தல. ஏன் ஒண்ணு கேளுங்க. ஏன் ஒண்ணு? ஊர்ல ஆளை கூட்டு வரதான். ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. நினைக்கிறேன் எனக்கு தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், ரத்த பூமி. சரி எங்க போயிட்டு வர? பாக்குற இல்ல, பத்து உசுர உரு தெரியாம சிதச்சிட்டு வந்திருக்க. சிதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு,
சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு நல்லா கேக்குறாயா டீடைல் அட்ரஸ் கிடைக்குமா கிடைக்காத போகலாம் அது உள்ள வை சரி வண்டியில ஏறு தம்பி என்ன இந்த கைப்புள்ள கட்டையில போற வரைக்கும் வேற எந்த வண்டியில ஏற மாட்டான் முடிஞ்சா நீ என்ன பாள பொண்ணு எறா வண்டிய மீனாட்சி என்னங்கய்யா மூணு நாளைக்கு முன்னாடி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னியே நான் கூட 150 ரூபாய் கொடுத்து கோடி சூப் சாப்பிடுன்னு சொன்னேனே இப்போ இடுப்பு வலி எப்படி இருக்கு ஐயா அம்மா வராங்க அவ கடக்கறா இடுப்பு செத்தவ இந்த நல்ல சமயத்துல அவளையே ஞாபகப்படுத்துற ஏய்யா தாழியில இருக்கிற பணம் எல்லாம் எப்படி காணாம போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்பல்ல தெரியுது அம்மா போடாத நில்லியா வேண்டாம் என்ன அடிச்சா உன் தாடிக்கு தான் ஆபத்து ஓடி வராத உன் வெயிட் குறஞ்சிடும் ஓட்ட பந்தயமா காட்டுற உன்னை என்ன பண்ற பாரு ஏண்டா இளநீ எடுத்து அடிக்கிறனே விலகி நிக்க தெரியாது உலக்க மாதிரி நிக்கிறிய பொம்பளைக்கு அடக்க இருக்கும் அகம்பாவம் இருக்க கூடாது பொறுமை இருக்கணும் போக்கிரித்தனம் இருக்க கூடாது கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளவி உனக்கு என்னையா கிளவின்னு சொன்ன தோலுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை அடிக்கிற தப்பு இவ்வளவு வயசாகி இது ஒண்ணு புரியல செல்காமி இதுவரைக்கும் நானே என் பொண்டாட்டி பேர சொல்லி கூப்பிட்டது இல்ல என்ன தைரியம் இருந்தா எதுக்கு டென்ஷன் ஆற வேலை ஏதோ அடே என் புருஷ முன்னாடி ஒருத்தன் கூட தலை நிமிந்து நிக்க மாட்டான் அவரையா நீ வேலாயுதம்னு சொல்ற பின்ன என்ன சூலாயுதம்மா அந்த ஆள் பேர் வேலாயுதம் தானே அங்கன மாடு கத்துது ஏ செல்காமி மாட்டு தண்ணியில காட்ட மாட்டியா எலே என்னங்கய்யா அந்த மாட்டை கொஞ்சம் பாரு அட உன்னதாயா இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளால கடிச்சிட்டு இருக்கீங்க யாரா அவன் இத தான காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்ல மாட்டேங்கறாயா டேய் யாரா நீ பேர சொல்லட்டுமா பூர்வீகத்தை சொல்லட்டுமா என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகத்தை எங்க தாத்தா பேரு வேலாயுதம் பாட்டி பேரு சிவகாமி அப்பா பேரு சத்யமூர்த்தி அம்மா பேரு தனலட்சுமி அப்புறம் என் பேரு சக்தி உங்க பேரு சக்தி என்னப்பா இது ராசா இப்படி ஏமாத்திட்டியே நல்லா இருப்பா ஆஹா ஒண்ணு குடித்தாங்க ஐயா ஒண்ணு குடித்தாங்க ஐயா வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே இப்படி அநியாயமா மண்ணல்லி போட்டாங்களே சக்தி எங்க உன்னை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம் நீ நேர்ல வந்து எங்க நெஞ்சில பால வார்த்த இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது துப்பு து 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 பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா தல ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க கிளவிய போட்டு தள்ளிடுறேன் அங்க என்னை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க அப்ப எல்லாம் அம்புட்டு பேலும் பேசாம இருந்து விட்டு நாளைக்கு சாவ போறக்கலைய போட்டு தள்ளுறேன் வெக்கமால உனக்கெல்லாம் அடிய பாக்கியா இப்ப எல்லாம் ஒத்திலே வர்ற ஒத்திலே குளிக்கிற ஒத்திலே போற உன் புருஷன் கூட வர்றது இல்லையா அவன் செத்துட்டான் செத்துட்டானா எப்படி அவன் இம்ச தாங்க முடியல அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன் கல்ல தூக்கி போட்டியா உன் சாவாசமே அவன போடி வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம் எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கு உங்க மனசோ அளவாயிர வயசு கண்டது கழுதியில பார்த்து கண்ணுல கருத்துக்கிறாதீங்க அந்த பக்கமா போக என்ன முறப்பு உங்க நல்ல நேரம் அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கேன் குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க டேய் அண்ணனை பத்தி சொல்லுங்கடா நல்ல விதமா தம்பி பல டென்ஷனா இருக்கு போங்க போங்க தம்பி அந்த பக்கம் போய் சுத்தி பாரு இங்க எல்லாம் நிக்காத கிளம்பு கிளம்பு அப்பா காஃபி பா வள்ளியூர் மாமா வந்துட்டாரா நாளைக்கு காலையில வந்துருவாங்க அம்மா கல்யாணத்து தான் 10 நாள் இருக்க அதுக்குள்ள சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க ஜோசியரே நம்ம வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம் இது இந்த மாதிரி விஷயத்தை தான் எல்லாரையும் பார்க்க முடியும் அதனால 10 நாளைக்கு முன்னாடி எல்லாரும் வர சொல்லிட்டேன் சரி பந்த கலவைக்கு நல்ல நேரம் பாருங்க ஏ பெரிய பொண்ணு இருக்கும்போது ஏ சின்ன பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் முடிக்க யோ இவனுக்கோ கழுத்தை நீட்டி காலம் பூரா கஷ்டப்பட நான் தயாரா இல்ல இப்படியே சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறேன் முத நீ வந்த வேலையை பாரு அவகிட்ட என் வம்புக்கு போற வந்த வேலையை பாரியா சோழி போடுவே இந்தங்க பாட்டி இது கட்டுங்க
ஐயோ இந்த புடவையில சின்ன பொண்ணுங்க தான் கட்டணும். ஐயோ பாட்டி நீங்க மட்டும் என்ன யங்க தான இருக்கீங்க சும்மா கட்டுங்க. இவ்வளவு ஜரிக போட்டு கட்டினா பாக்குறவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்க. பாட்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கட்டி தான் ஆகணும். யாரும் சிரிக்க மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன். வாங்கடி போலாம். எங்கம்மா கிளம்பிட்ட? வேற எங்க போவாங்க சந்தைக்கு தான். அதை விட்டா இந்த ஊர்ல சுத்தி பார்க்க தாஜ்மஹால் இருக்கு. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. அட விடுங்க சித்தப்பு. கட்டத்தோட மரப்பண்ணு சொன்னா பொம்பளைங்களை பேச பயப்படுவாங்க. பின்ன ஆம்பளை கிண்டல் பண்ணிடுவானுங்களா? விட்டுருவோமா? போட்டீங்க இந்த Dress-அ போட்டு தான சிட்டிய பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணே கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா இந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. நோ. அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒண்ணே. அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி. எங்க போறீங்க? சந்தைக்கு. நான் வரட்டுமா? பச்ச மண்ணு பானி. சந்தைக்கு போற அண்ணே வரும்போது சண்டையோட வந்தால வருவேன். நான் ஏற்கனவே சொல்லிருக்கல்ல இது ரத்த பூமின்னு. புரிஞ்சிக்கிற மாட்டேங்கறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணே பொம்மை காரு பொம்மை ரயிலு ரிமோட் பிளேன்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல 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 கல்லன்னு விளாண்டுக்கிட்டு இரு. தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே. என்ன இது புள்ள? என்னடா சிரிப்பு? இல்ல ஓன் டிரஸ் நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். சிப்பு வந்துருச்சு. ஒரு காலை உடச்சு வந்துருந்தலையே. இன்னைக்கு அம்மா கிட்ட மண்டே உடைச்சிடலாம். அதுக்கே அவர்கிட்ட அடியில வைக்கல பார்த்து சூடு தாங்க மனுஷ கீழே வந்துருப்பாரு. Excuse me. அந்த பைக்கல மறந்துறாதீங்க. ஐயோ வாட்டி விட்டு போறாரு. ஐயா ஐயா கொஞ்சம் அண்ணே வரும்போது குறியரட்டி குச்சி மிட்டாயோ? ஆமா நீ செஞ்ச வேலைக்கு என்ன குச்சி ஆக்கி குறியரட்டி ஆக்க போறாய்? இவளுக்கு ரொட்டி வேணுமா? அப்பவே வரதுள்ள பாடா வேணா இதோட நிறுத்திக்கிறோம். டேய் என்னடா நிறுத்துது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும்? என்ன தைரியம் வந்து என்கிட்ட பொண்ணை கை பிடிச்சு இழுத்துருப்ப? ஒரு இளைஞன் ஒரு இளைஞ்சி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? எத்தனை தடவை நடிக்கிறது சடைய கையிடுற? அப்ப ஒண்ணு செய்யுங்க. என் டிரெஸ் போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டாய்வ அப்படியே செஞ்சிருங்க. அதுவும் சரிதான் செஞ்சிருவோம். வேணா எனக்கு கோபம் வராது. கோபம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லலை. அப்புறம் அதை எதிர்பார்க்கறீங்க? கழுட்டானா? அம்மா மனுஷன் அவங்க ஒரு ஈவிறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? டிரெஸ் எங்க? அது குண்டு விழுந்த ஈராக் நிதி கொடுத்துட்டேன். அதுக்கு உங்க டிரெஸ் இல்ல கொடுக்கணும்.
கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கர்ணனா மாறிடுவான். இப்ப Dress வருமா வராதா? போனது எப்படிப்பா வரும்? நீங்க வரல? இப்ப Dress வரல. என்ன பண்ணுவ? அங்க தாத்தா திருக்கவாலோட காத்துட்டு இருக்காரு. போய் சொல்லட்டுமா? திருக்கவாலோடயா? இத முதல்ல சொல்ல கூடாதா? இரு Dress ஓட வரேன். ஒரு நிமிஷம். என்ன? நானும் வரேன். நீ எதுக்கு? உங்களை நம்பல. இந்தாங்க. டேய் போடா ரெட்டடா. வாங்கனே.